ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபிஃப்த் படிக்கிற ஒரு பையன் எதுக்கு எடுத்தாலும் துரு துருன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பானா. அவன் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் மலை பிரசங்கத்தை வாசித்துட்டு இருந்தானா. அதுல ஜீசஸ் இப்படி சொல்றத அவன் வாசித்தாங்க, நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் மேல உன் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் அந்த குறைய சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்ற அந்த பகுதியை அவன் வாசித்தானா. அதை வாசித்தவொடனே அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, ஜீசஸ் காணிக்கைய விட உறவு தான் ரொம்ப முக்கியம் சொல்றாரு, ஆனா நம்ம சர்ச்ல எல்லாமே தலைக்கீழா இருக்குதே. இந்த ஆண்டிக்கு அந்த ஆண்டி கூட சண்டை, அந்த அங்கிளுக்கு இந்த அங்கிள் கூட சண்டை, எல்லாரும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்துல எல்லாரும் ஒழுங்கா காணிக்கையும் போட்டுறாங்க. நம்ம பாஸ்டரும் ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது குறை இருந்தா அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க காணிக்கையை செலுத்துங்கன்னு ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டு இருந்தானா. இப்படி ரொம்ப அவன் யோசித்துட்டு இருக்கும் போது கடைக்கு போயிருந்த அவங்க அம்மா திரும்பி வந்தாங்களாம். என்னடா தம்பி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன், மம்மி எனக்கு ஒரு சந்தேகம், ஜீசஸ் பைபிள்ல காணிக்கையை விட உறவுகள் தான் முக்கியம்னு சொல்றாரு, ஆனா நீங்க டேடி கூட சண்டை போடுறீங்க, டெய்லி ஆபீஸ்ல உள்ளவங்களை பத்தி குறையா வீட்டுல வந்து சொல்றீங்க, ஆனா சண்டையான கரெக்டா காணிக்கையும் கொடுத்துடுறீங்க, ஏன் மம்மி ஜீசஸ் சொல்றத நீங்க ஃபாலோ பண்றதே இல்ல அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடுறா, குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசாத அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஜீசஸ் சொல்றது எப்படி மம்மி குண்டக்க மண்டக்கன்னு ஆகும், சரி விடுங்க நான் இதை பாஸ்டர்ட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், போ பாஸ்டர்ட்டே போய் கேளு, நம்ம பாஸ்டருக்கே பக்கத்து ஊர் பாஸ்டர் கூட சண்டை அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதாங்க நம்ம கிறிஸ்தவத்தோட நிலைமை. ஏசு சுவாமியோட கட்டளைகளுக்கு பர்சனலா கீழ்படியாம ஓடி ஓடி ஊழியம் செய்வோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட நல்ல விதமா நடந்துக்காம கத்தி கூச்சல் போட்டு ஜெபம் பண்ணுவோம், உடஞ்சு போன உறவுகளை சரி செஞ்சுக்க முயற்சி எடுக்காம ஒழுங்கா காணிக்கையை மட்டும் கொடுத்துருவோம். இப்படி நம்ம காமெடி பண்றதுனாலதான் இன்னைக்கு சினிமால கூட கிறிஸ்தவங்களை பத்தி கிண்டல் பண்ணி காமெடி எடுக்கிற அளவுக்கு ஆயிட்டோம். இந்த நிலைமை மாறணுங்க. நம்ம பேர் கிறிஸ்தவங்களா வாழ்றத தாண்டி நம்ம உணர்வுள்ள கிறிஸ்தவங்களா மாற வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த மாற்றம் முதல்ல என்கிட்டயும் உங்ககிட்டயும் இருந்துதான் துவங்கணும். அந்த மாற்றத்திற்கு ஆயத்தமா காட் பிளஸ். காலங்கள் கடந்ததோ தாமதமா